புனித பேட்ரிக். பேட்ரிக் ஸ்காட்லாந்தில் உள்ள கில்பாட்ரிக்கில் 385 இல் பிறந்தார். அவரது பெற்றோர் கால்பெர்னியஸ் மற்றும் கான்செசா. பிரிட்டனில் வாழ்ந்த ரோமானியர்கள் பேட்ரிக் 16 வயதாக இருந்தபோது அவர் ஐரிஷ் கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு அயர்லாந்திற்கு கொண்டுவரப்பட்டார். பேட்ரிக் ஐரிஷ் மொழியையும் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளையும் கற்றுக்கொண்டார். அவர் சிறைபிடிக்கப்பட்ட போது பேட்ரிக் தனது பிரார்த்தனை வாழ்க்கையில் வளர்ந்தார். அவர் கிறிஸ்துவை அறியாத அயர்லாந்து மக்களுடன் தனது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டார். ஐரிஷ் மக்களை பற்றிய அவரது புரிதல் அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களை சென்றடையவும் அவருக்கு உதவியது. பேட்ரிக் 20 வயதாக இருந்தபோது சிறையிலிருந்து தப்பினார். அவர் கனவில் அயர்லாந்தின் கடற்கரைக்கு செல்லுமாறு கிறிஸ்துவினால் அறிவுறுத்தப்பட்டார். அவர் கடற்கரையில் இருந்த மாலுமிகளை கண்டார். அவர்கள் அவரை பிரிட்டனில் உள்ள அவரது குடும்பத்திற்கு அழைத்து செல்ல தயாராக இருந்தனர். பிரிட்டனில் வசிக்கும் போது மற்றொரு கனவு கண்டார். கனவில் அயர்லாந்து மக்கள் அவரை கூப்பிடுவதையும் அவரை பரிசுத்தர் என்று அழைப்பதையும் மீண்டும் ஒருமுறை அவர்களிடையே வருமாறு கெஞ்சுவதையும் பார்த்தார். கடவுளின் திட்டம் பேட்ரிக்கை வழிநடத்தியது. பேட்ரிக் இதற்கு பிறகு ஆசாரியத்துவத்திற்காக படித்தார். பேட்ரிக் பிஷப்பாக நியமிக்கப்பட்டு அவர் கனவில் கண்டபடி அயர்லாந்தில் நற்செய்தியை பரப்ப அனுப்பப்பட்டார். பேட்ரிக் மார்ச் 25, 433 அன்று அயர்லாந்தை அடைந்தார். வந்தவுடன் ஐரிஷ் பழங்குடியினரில் ஒருவரான டிச்சு என்ற தலைவரை சந்தித்தார். டிச்சு இயேசு கிறிஸ்துவினை சுவிசேஷமாக அறிவித்தால் பேட்ரிக்கை கொன்றுவிடுவதாக மிரட்டினார். பேட்ரிக் அவரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. டிச்சு பேட்ரிக்கை தாக்க முற்பட்டபோது டிச்சுவின் கை அசையாமல் போனது. பேட்ரிக்கின் பிரசங்கத்தால் டிச்சு கிறிஸ்தவத்திற்கு மாறினார். இதற்கு பிறகு அவரது கை பூரண குணமானது. சிலர் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் அவர்களையும் பிரசங்கிக்க அனுப்பினார். பேட்ரிக் மற்றும் அவரது சீடர்கள் இணைந்து ஆயிரக்கணக்கான ஐரிஷ் மக்களை மனமாற்றினர். பேட்ரிக்கை பின்பற்றியவர்களில் சிலர் பெனிக்னஸ், ஆக்சிலியஸ், இசர்னினஸ் மற்றும் ஃபியாக். இந்த நபர்கள் அனைவரும் பின்னர் திருச்சபையில் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர். அவரது பிரசங்கம் அயர்லாந்தின் புனித பிரிஜிட் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் அயர்லாந்து முழுவதும் தேவாலயங்கள் மற்றும் மடங்களை கட்டினார். எளிதில் கிடைக்கக்கூடிய ஷாம்ராக் தாவரத்தை பயன்படுத்தி பேட்ரிக் திருத்துவத்தின் மர்மத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை உருவாக்கினார். ஷாம்ராக் செடிகள் 3 தனித்தனி இலைகளை கொண்டிருந்தாலும் இந்த இலைகள் ஒரே தண்டில் இருந்து வளர்ந்து ஒரே செடியாக மாறுகிறது. அதே வழியில் தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி திருத்துவத்தின் 3 நபர்கள் ஒரே கடவுள் என கூறினார். பேட்ரிக் அயர்லாந்து முழுவதும் 40 ஆண்டுகள் பிரசங்கம் செய்தார். இந்த ஆண்டுகளில் அவர் பல அற்புதங்களை செய்தார். அவர் தனது ஒப்புதல்களில் கடவுள் மீதான தனது அன்பையும் எழுதினார். பேட்ரிக் 40 நாட்கள் மலையில் உண்ணாநோன்பு இருந்தபோது பாம்புகள் அவரை துன்புறுத்தியது. பேட்ரிக் துணிச்சலாக பாம்புகளை கடலுக்குள் விரட்டினார். அயர்லாந்தை பாம்புகள் தொந்தரவுகளிலிருந்து பாதுகாத்தார். பேட்ரிக் அயர்லாந்தில் மார்ச் 17, 461 அன்று இறந்தார். அவரது உடல் ஸ்காட்லாந்தின் டவுன்பேட்ரிக்கில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது.